எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ் தேசத்தின் நிலை இவ்வளவு பெரிய வெறுப்புறத்து சமீப காலமா வந்து குறிப்பா அது முதல்ல வெல்லும்னு அவங்களுக்கு தோணல. முதல்ல எங்க ஐயா ஆசீர்வாதத்தினார் வரும்போது மாப்போசிக்கிட்ட குழப்பம் இருந்துச்சு. மாப்போசிக்கு வந்து தடுமாறிட்டாரு. எங்க ஐயா சிலர் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம இந்தியாவோட இருக்கணும் அப்படி அதெல்லாம் இருந்துச்சு. சில அவருக்கு இந்தியராக இருக்கிறதா தமிழ் தேசியத்துக்கு போகிறதாங்கிறது குழப்பம் இருந்துச்சு. மாப்போசிக்கு சீபாயத்தினருக்கு அது இல்லை. அவர் தெளிவாக இருந்தார், ஆனால் என்ன, அவரால் அன்னைக்கு திராவிட பூதங்கள் பெருத்து இருந்ததுனால அவரோட சண்டை செஞ்சு வெல்ல முடியல, சரணடைஞ்சிட்டார். பேரை நான் விடுறதா இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தமிழ் தேசியத்து மேல உனக்கு வெறுப்பு இருக்குன்னா நான் சரியா இருக்கேன்னு தானே அர்த்தம். ஒரு பொடி சின்ன பையன், திராவிடத்தை யாரும் அழிக்க முடியாது, அப்புறம் ஏது பதற? திராவிடத்தை வீழ்த்த யாரும் இன்னும் பிறக்கல, பிறக்காத எதிர்க்கியாப்பா பதட்டடைகிற. தெரியுது 30 லட்சம் வாங்கிட்டா 3 கோடியா வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. தானே 3வது இடத்துல இருக்கிற முதல் இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய இதில் வந்துட்டேன். திராவிடங்கிறது ஒரு தமிழ் தேசிய ஒரு மகன். நான் வந்து எங்க அண்ணனை பாக்குற வரைக்கும் நான் திராவிடன், நல்லா விளங்கிடணும். நான் திராவிடர், அது திமுக காரன். ஒன்று அங்கே இருந்தால் நான் ஒரு அமைச்சராக கூட ஆகிருக்கலாம். எங்கள் அண்ணனை போய் சந்திக்கும்போது எனக்கு ஒரு வேற வெளிச்சம் பாயுது. சார், வேற செய்யணும் போல இருக்கு அப்படின்னு நான் எங்கள் அண்ணகிட்ட கேட்டேன். நான் அங்கே போய் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டேன். இங்கே இருந்துறேன்னு போய் இறங்குங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிய வந்துடும்னு சொல்லி என்னை அனுப்புகிறாரு. வந்துருச்சு செய்கிறேன். அப்போது இதில் என்னன்னா, திராவிடம்ங்கிறது இதுவரை தமிழ்நாட்டுக்கு ஒரு வங்கி, தமிழ் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, இந்தியாவின் வரலாறே தமிழ்நாட்டில் இருந்தால், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கா செஞ்சிருக்கா? இல்லை. இப்போ இதெல்லாம் செய்யுது அப்படின்னா அவனை விட்டுறாதான் வளர்ந்துருவான். அதனால் அவன் என்ன பேசுவான்னா அதை நம்ம முதல்ல பேசிடுவான். புரியுதில்ல? அப்புறம் இப்போ திமுக செய்யறது இல்லாத அடிப்படையில் வந்து உங்களோட குரல் தானா? என் புத்தகத்தை ஒரு தடவை படிங்க. நான் தேர்தல் அறிக்கை கொடுக்கல, ஆட்சி எப்படி நடத்துவேன், நாம் தமிழர் செயல்பாட்டு வரைவு, அதை படிங்க. அதில் இருக்கிறதெல்லாம் இருக்கு. பனை மரத்தை 25 ஆண்டு ஆளும்போது பேசாத பனை மரத்தை இப்போ பேசுறீங்க? பனை மரம் பேசுறீங்க, வேலை வாய்ப்பு தமிழில் படித்தவங்களுக்கு வேலையில் முன்னுரிமைங்கிறீங்க, எல்லாம் சொல்றீங்க. அந்த கூவம் ஆற்று சுத்தம் பண்ணுறது நம்ம சொன்னது அப்படியே. ஆளுநருங்கிறது அந்தந்த மாநிலங்களில் என்ன நடக்குதோ உளவு பார்த்து மத்திய ஆட்சியாளருக்கு சொல்கிறது தான் அவர். அவர் அதுதான் அவங்க வேலை. இவர் ஏற்கனவே உளவுப்படையில் இருந்தாருங்கிறாங்க. அதில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ்ங்கிறாங்க. கேரளாவிலிருந்து போன கேடருங்கிறாங்க. கேரளாவிலிருந்து போன பிரதிநிதிங்கிறாங்க. நாகாலாந்தில் இருந்தாருங்கிறாங்க. இப்போ நம்ம அரசு என்னென்ன செய்தோ அதெல்லாம் உளவு பார்த்து மோடி அரசுக்கு சொல்லுவார். அது சரியாக செய்வார்னு நான் நம்புகிறேன். அதான் நியாயமானது. இந்த ஆளுநருங்கிறதே அண்ணா சொன்னதான், ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பயன்படாது. ஆனால் இவங்க ஒரு அற்ப அதிகாரங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விருப்பமான, இப்போ பிஜேபி போடும்போது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கேடராக போடுது, நீங்களே பார்க்குறீங்க. அதில் அது வந்து எந்த ஒரு மாநில அரசுக்கும் எதிராக தான் செய்வாங்க, அவங்க ஆளுகிற மாநிலங்களை தவிர. அதனால தான் முதல்வர் அதை சொல்லியிருப்பார், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும், தேவையில்லாமல் நான் ஆய்வு செய்கிறேன்ட்டு வீதி வீதியாக போய் பெண்கள் குளிக்கிற கழிவறையெல்லாம் எட்டி பார்த்துருக்காது. அவர் அதெல்லாம் செஞ்சிட்டார். அவர் அதாவது அது அது மாதிரி இருக்கக்கூடாது. அதை தான் முதல்வர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் செய்யணும், முதல்வர் விரும்புகிறாரா? 7 பேரை விடுதலை செய்யணும்னு முதல்வர் விரும்புகிறாரா? விரும்பலை. அப்ப
பேசி பயனில் அது எங்கள் ஐயா சொல்லியிருக்க கூடாது. அந்த கட்சியில் அங்கே தவையில் இருக்கிறதுலே ரொம்ப பெரியவர், பெரிய அறிஞர், எல்லாம் தெரிஞ்சவர். அவர் திடீர்னு வந்து இல்லை இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு தான் பதில் தராருதா? அது ஐயா சொல்லியிருக்கக்கூடாது. நான் வந்து ரொம்ப பெரிய மதிப்பு வச்சுருக்கிறேன் ஐயா மேலே. அவர் அளவு கடந்த மதிப்பும் அனுபவிச்சிருக்கிறேன். அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. மாநிலங்களுக்கு இடையில் வந்து இந்த கனிம வளங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சட்டம் அப்படி சொல்லியிருக்கடா, நம்ம தடுக்க முடியாதுன்ற அது மாதிரி பேசுகிறது. அப்போ திட்டம் போட்டு திருடுற கூட்டம் மாதிரி சட்டம் போட்டு திருடுற கூட்டம் அது. எங்கள் கனிம வளங்களை வந்து அப்படி எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? ஐயா அதை பேசியிருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த மணலையும் வந்து அப்படி ஐயா சொன்னது வியப்பாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. சொல்லியிருக்கக்கூடாது ஐயா, தடுக்கணும், அதெல்லாம் தடுக்கணும். அது வந்து ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வர்ற வரைக்கும் பொறுங்க கொஞ்சம் கருத்தரங்கு, அதை அவங்க போட மாட்டாங்க. நாளைக்கு வந்து கருத்தரங்கு இருக்குது, தமிழரா நாங்கள் திராவிடரான்னு எங்கள் ஐயா மணியரசன் மாசோக்கிட்டெல்லாம் பங்கேற்று பேசுகிறாங்க. தம்பி செந்தமலன்லாம் பேசுகிறாங்க. அவங்க பெரிய அறிங்க, முடிஞ்சால் வாங்க. நாங்கள் பேசுகிறது எங்களுக்காக தான். நீங்கள் எடுத்து போட்டால் போடுங்க, இல்லைன்னா ஒரு மரியாதை நிமித்தமான பேச்சு. முதல்வர் பஞ்சாயத்தை தீர்க்கலையே, தீர்த்தது நான் தான். அதனால் நானும் என் தம்பி தமிழ்குமரனும், அதுவும் இல்லை என் பங்காளி, அவர் அவர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறாரு. ஏன்னா அது அதில் போய் நானுமே முதல்வரை சந்தித்தேன். அதையெல்லாம் கேள்வியாக அனுப்பிட்டு இருக்காது, அது யாருமே பார்ப்பாங்க. வெவ்வேறு கருத்து இப்போ எங்கள் ஐயா அன்புமணி வந்து பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரவேற்புக்கு அழைப்பு வைக்கிறாங்க, அதனால எங்கள் ஐயா போயிட்டாங்க, இப்படி அங்கே போயிட்டாங்க அப்படி அப்படி பேசிட்டு அப்படி பேசக்கூடாது. அரசியல் வேறு, கருத்தியல் கோட்பாடுகள் வேறு, முரண் வேறு, மனித மாண்பு வேறு, உறவு வேறு. அதில் எப்போவுமே நாங்கள் முதல்வரை மதிக்கிறோம். நாங்கள் வந்து என் தம்பி உதயநிதியை மதிக்கிறேன், நேசிக்கிறேன், அது வேறு. ஆனால் அரசியலாக நான் அண்ணன் தம்பி நாங்கள் வெவ்வேறு இடத்துல நிற்கிறோம், அதில் சண்டை செய்வோம். அது யார் வெல்றோமோ அவன் வேண்டுகிற வேண்டியதான். அதுக்கு போயிட்டு அதை திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கிறது. அது என் பங்காளி விவேக் இடத்துல நிரப்ப வேண்டியதில்லை. விவேக் எனக்கு ரொம்ப நெருக்கம், ரொம்ப எனக்கு ரொம்ப அன்பிற்குரியவர். வடிவேலு இடத்தை நிரப்ப தான் இன்னொரு கலைஞன் பிறந்து வரணும். வடிவேலு ஒரு அசாத்தியமான கலைஞர். அவரை விவேக் இடத்தை நிரப்புறதுக்கு வடிவேலு இடத்தை நிரப்புறதுக்கு யார் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, எங்கள் அண்ணன் சொன்னது, எங்கள் அண்ணன் எனக்கு தமிழ் திரையுலகில் நமக்கு என்ன, சிவாஜி விட்டால் வடிவேலு, இது ரெண்டு தானே அடையாளமாக இருக்குது, வேறு இல்லையேன்னாரு. அதை வந்து சொல்ல உடனே ஐயோ தெய்வமேனு என் காலில் வந்தார். என் காலில் விழாத, எங்கள் அண்ணன் காலில் விழா, அவர் தான் சொன்னார் அப்படின்னு. அப்படி எங்கள் அண்ணனே பாராட்டின ஒரு கலைஞன் வந்து வடிவேலு. அது அசாத்திய கலைஞன் தான். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க இந்த மீம்ஸ்லாம் போடுறாங்களே, அவன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நாங்கள் தினம் பேசிட்டு இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப அன்பு உண்டு, நெருக்கமான உறவினர்கள். அதனால் அவரை வேக்கோட ஒப்பிடக்கூடாது. அவர் தனி, இவர் தனி. இவருடைய உடல் மொழி, இவருடைய நகைச்சுவை தனி, அவருடைய உடல் மொழி நகைச்சுவை தனி. இதில் விவேக் இடத்தை நிரப்புறதுக்கு வேற ஆள் தான் வரணும், அது வடிவேலு செய்யணுங்கிறது இல்லை. வடிவேலு இடத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு கலைஞன் பிறந்து தான் வரணும். ஆமாம், நடத்துகிறோம். என்ன சொல்லுங்கள், முதல்ல எங்களுக்கு ஒரு தெளிவு வரணும்ல. இப்போ நான் தமிழனா திராவிடனா, நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்கள் வருதுங்க. நான் யார், நான் யாருன்னு சொல்லுங்க. ஆ, அப்போ எதுக்கு திராவிடம்னு ஒன்று வருது? இந்த முகமுடி மாதிரி நான் இந்தியன்னு ஒரு முகமுடி போடணும், அப்புறம் திராவிடர்னு ஒரு முகமுடி போடணும், அப்புறம் பல்லர் கல்லர் தேவேந்திர அது ஒரு சாதி முகமுடி போடணும். நாங்கள் தமிழர் தான் திராவிடர் அப்படின்னு, தமிழர் தானே திராவிடர், தமிழராகவே இருந்துட்டு போகிறோமே, அதுக்கு பதில் இல்லை.
அதுதான் என் கூட நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு வேணும்ல, அதுக்கு தான் அந்த கருத்தரங்கு.